PERIYAR MANIAMMAI Institute of Science and Technology, Thanjavur, Mechanical Engineering with specialization in Robotics and Industrial Automation and Energy Engineering. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். இப்ப தெலுங்குல ஒரு மூவி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தவங்க வந்து என்ன லவ் பண்ணுவாங்க, நான் இன்னொருத்தவங்க லவ் பண்ணுவாங்க. நீங்க தான் ரெண்டு கேள் அட் டைம் நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க. இன்னும் ப்ரோ ஐடியா சொல்ல, இந்த பாட்டு நாங்க 22 ரிலீஸ் பண்ணோம்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. எனக்கும் அந்த ரிலீஸ் டேட்டும் நான் டிப்ரெஷன் நிறைய இருந்திருக்கேன். பட் ஆனால் நான் யாரும் காட்டினது இல்லை. நீ எதுவும் நீ என்ன பண்ணாலும் நான் கூட இருப்பேன். எண்டில் தான் அது டாக்ஸிக் ஆயிடுச்சுன்றது நமக்கு தெரியுமே தவிர, பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து தான் அப்படி டாக்ஸிக் ஆரம்பிக்கும். நீங்கள் எங்கேயாவது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்களா? நானும் பின்னாடி சுத்தினேன், நானும் உன்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நானும் தோல்ல சாஞ்சாலது பேசாத. இந்த மாதிரி நேரத்தில் வீரங்கிலாம் சொல்றது என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம். ஒரு ஆல்பம் சாங் வந்து இவ்வளோ ரீச் ஆகுது அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் அதுக்கு. தேங்க்யூ. இப்போ நீங்கள் தமிழ்லையும் பண்ணுறீங்க, தெலுங்குலையும் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்கிறேன்? அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு ஆக்டிங் தான் பிடிக்கும். நான் எனக்கு ஆக்டிங் பண்ணணும், அது தெலுங்காக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி மலையாளமாக எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு ஆக்டிங் பண்ணணும், அவ்வளோதான். பட் எங்கே சான்ஸ் வருதோ நான் அது ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் ஆனால் இப்போ ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கீங்களா நீங்கள்? இப்போ தெலுங்கில் ஒரு மூவி ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ரெண்டு ஸ்கெடியூல் முடிஞ்சு, இப்போ இன்னும் கிளைமேக்ஸ் ஸ்கெடியூல் மட்டும் இருக்குது. ஸோ அது இந்த இயரில் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆயிரும். தியேட்டர்ஸ் ஹீரோவாக பண்ணுறீங்க? ஹீரோவா? அப்போ அதுதான் வந்துட்டு உங்களோட டெபியூ இல்லையா? அப்படி தான், என்னோட டெபியூ தான். காமெடிக்கு வந்து ஆலி சார் இருக்கார், தெலுங்கில் ஆலி சார் இருக்கார். அப்புறம் பிருத்வி சார் இருக்கார், பீஸ்டில் அந்த சைக்கேட்ரிக் டாக்டராக பண்ணியிருப்பார், அவர் இருக்கார். ஸோ ஸ்ரீகாந்த் இருக்காங்க, ஆப்பிள் பெனியார் ஸ்ரீகாந்த், அவர் தான் லைக் நெகட்டிவ் ஷேட்ல இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு தெரிஞ்ச ஃபேஸஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஆல்பத்தினுடைய ஸ்டார்டிங்ல நான் பார்க்கும்போது வந்துட்டு அனிருத் சாரோட மியூசிக்கோட தான் ஸ்டார்ட் ஆகுது, த்ரீ படத்தோட. அது என்ன, அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு? இல்லை ப்ரோ, அது ரகசியம் இல்லை. லைக் அனிருத் சாரோட அந்த ஒரு பிஜிஎம்மை நம்ம சிம்பிளிஃபைட் பண்ணி ஒரு நமக்கு பிடிச்ச வேர்ஷனில் பண்ணுறதுக்கு தான் இந்த சாங் பண்ணது. அந்த பிஜிஎம் வச்சு நம்ம அந்த பிஜிஎம்க்கு லிரிக்ஸ் ஆட் பண்ணி அந்த பிஜிஎம் ஒரு பிஜிஎம்மை நம்ம எப்படி சாங்காக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சு பண்ணது தான் இந்த சாங். ஸோ அதுதான் வெள்ளக்கே, அந்த ஐடியா வச்சு பண்ணது தான் அந்த சாங் ஃபுல்லாகவே. இப்போ இது வந்துட்டு சார்ட்டு ரைட்ஸ் வாங்கி அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி தான் பண்ணு. அனிருத் சார்ட்ட சொல்லிட்டு சோனி சோனி அந்த த்ரீ மூவி வந்து ஆக்சுவலாக சோனியோட ரைட்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே அவங்க சோனி அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இந்த மியூசிக் காமிச்சோடனே சோனி அக்செப்ட் பண்ணிட்டாங்க, எங்களோட ரைட்ஸ் தான் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே சோனிலே ரிலீஸ் பண்ணது தான். நீங்கள் வந்துட்டு எந்த ஹீரோயினோட பழகினீங்க அப்படின்னாலும் லைக் நடிச்சிங்க அப்படின்னாலும் அது அவ்வளோ கெமிஸ்ட்ரி தத்ரூபமாக இருக்காது, எப்படி அது? இதுக்கு நான் என்ன சொல்றது, அது தெரியல ப்ரோ எனக்கு. எனக்கு என்ன தெரியல, இல்ல பேசிக்காவே ரொம்ப அந்த சாக்லேட் பாயா இல்ல ரக்கட் பாயா, நீங்க என்ன ரகம் நீங்க ப்ரோ? நான் நார்மல் பாய் ப்ரோ, நான் எந்த கேட்டகரி சேரோ நார்மல் பாய், அவ்வளவுதான். கேமரா ஆன் பண்ணீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாம் வரும், கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இப்படி இருப்பேன், அவ்வளவுதான். லைக் அவங்கன்னு இல்லை, யார் கூட பண்ணாலும், இதே ஒரு பையன் கூட நான் கெமிஸ்ட்ரி பண்ணாலும் நான் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஆக்டிங் ஆக்ட் பண்ண சொன்னா ஆக்ட் பண்ணிடுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங் பண்ணும் போது அதில் ரெண்டு ஹீரோயின், ஒருத்தவங்க வந்து என்ன லவ் பண்ணுவாங்க, நான் இன்னொருத்தவங்க லவ் பண்ணேன், அது அந்த மாதிரி ஸ்டோரி. அது நான் அப்போ டேரக்டர் கேட்டேன், வினய் சண்முக அவர் பேர், நான் அப்போ கேட்டேன், ப்ரோ எப்படி ப்ரோ இந்த ஸ்டோரிக்கு என்ன சூஸ் பண்ணீங்க, என்ன சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தாட் வந்துச்சு அப்படின்னா, இல்லை ப்ரோ நீங்கள் தான் ரெண்டு கேள் அட் டைம் நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா, இன்னும் ப்ரோ ஐடியா அது எப்படி ப்ரோ இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை அப்படி தான் அவர் சொன்னார். இல்லை ப்ரோ நான் சும்மா சொல்கிறேன், பட் ஆனால் ரெண்டு பேருக்கும் இப்போ இவங்களோட பார்க்கும் போதும் பேர் நல்லா இருக்கணும், அவங்களோட வச்சு பார்க்கும் போது பேர் நல்லா இருக்கணும் போது உங்கள் ஃபேஸ் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களை செலக்ட் பண்ணேன். பட் ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லியா பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் நீங்கள் தான் அழகாக மைண்ட் உங்களுக்கு என்ன கான்செப்ட் அது? இல்லை ப்ரோ அது பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு, இந்த பொண்ணோட இருக்கும் போது பேர் நல்லா இருக்கணும், அந்த பொண்ணோட இருக்கும் போது பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். கிரேட். அதை நீங்கள் இவ்வளோ ஜென்ரஸாக சொன்னதே பெரிய விஷயம் தான். கிரேட். ரொம்ப அழகான உங்களோட கெரியர் இல்லையா? இப்போ அந்த கெரியர்லாம் தாண்டி நமக்கு சில விஷயங்கள்லாம் நடக்குது, சில விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், அந்த ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு லைக் பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு போது நீங்கள் எப்படி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்களுக்கான ப்ரெஷர்ன்றது ஏதாவது ரிசீவ் பண்ணுவீங்களா ஃபர்ஸ்ட்டு, வெளியிலேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ்? இல்லை ப்ரோ நான் எதுவுமே ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டேன். நான் மோஸ்ட்லி சின்ன வயசுலேருந்தே எனக்கு நெகட்டிவிட்டிஸ் நான் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கனால நான் அவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு எப்போ ப்ரெஷர் ஆகும்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அது அஃபெக்ட் ஆகும்போது தான் எனக்கு அது ப்ரெஷர் ஆகுமே தவிர, அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்கு. அப்பா அம்மாவுக்கு எதாவது அஃபெக்ட் ஆகுதா அப்படின்ற, அப்பா அம்மாவுக்கு எதாவது ஸ்ட்ரெஸ் போதா, இல்லை தம்பிக்கு எதாவது ஸ்ட்ரெஸ் போதா, இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மாதிரி எதாவது ஸ்ட்ரெஸ் போனால் தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுமே தவிர, மற்றபடி யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா அப்படின்னா எனக்கு சுத்தமாக எதுவும் பிரச்சனை இருக்காது. ஸோ பெருசாக வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு லைஃப்பில் ஒரு பிரச்சனையே வருது அப்படின்னா வந்துட்டு இறங்கி சண்டை போடுற அந்த மாதிரி டைப்பில் நீ ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க? அவ்வளோதான் இருக்கும், இறங்கி சண்டை போடுற அளவுக்குலாம் ஒர்த் இல்லை. ஒர்த் இல்லாத ஒரு விஷயம் ஒர்த் இல்லாத ஒரு விஷயம் தான்.
கிரேட் மேடம். பொதுவாக வந்துட்டு நார்மலாக நம்ம பசங்க இந்த ஏஜ்ல இருக்கும்போது என்ன பண்ண அப்படின்னா எதுவாக இருந்தாலும் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிடும். நம்மளோட நேச்சரே தான். ஆனால் நீங்கள் நிறைய இடங்களை நான் பார்க்குறது ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. அது எப்படி லைக் தெரிஞ்சு பிளான் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லை இயல்பாகவே அப்படியா இல்லை அது மெச்சூரிட்டியோட அடையாளமா? அப்படி மெச்சூரிட்டின்னு சொல்ல முடியாது. நம்ம எதுக்கு ரியாக்ட் பண்ணுமோ அதுக்கு ரியாக்ட் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன் நான். எல்லா இடத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணால் தேவையில்லாமல் ரொம்ப இதாக வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு ரியாக்ட் பண்ணுமோ அதுக்கு ரியாக்ட் பண்ணால் போதும். நம்ம எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணால் இவன் ஓவராக பண்ணுறான் இவன் இதுக்கு பண்ணுறான் அதுக்கு பண்ணுறான்னு சொல்லுவாங்க. நம்ம நமக்கு நம்ம அதான் சொன்னேன் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுறோ அப்படின்ற போது நம்ம ரியாக்ட் பண்ணால் ஓகே. ஸோ மற்றபடி அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நமக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து உங்களை சில பேர் வந்துட்டு ஏதாவது ஒன்று சொன்னால் கூட வந்துட்டு நீங்கள் ரொம்ப சாஃப்டாகவே லைக் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டீங்களே? இல்லை ப்ரோ, அப்படி நான் யோசிக்கிறது இல்லை ப்ரோ. யா என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அது எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அந்த அந்த தாட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ என்ன யார் தப்பு நினச்சா இப்போது என்னை பற்றி யாராவது ஒருத்தவங்க 1000 தப்பு சொல்கிறாங்கன்னா அவங்கள பற்றி ஒரு 500 தப்புன்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ அது எதுக்கு சொல்லிக்கிட்டு தப்பு தப்பு அவங்க பண்ணுற தப்புன்றது அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அது நான் நீங்கள் பண்ணுற தப்புன்னு நான் ஊருக்கே கொட்டி சொல்ல தேவையில்ல. ஸோ அவங்களுக்கு பண்ணுற தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம அது கிரேட் கிரேட். ஸோ அதை வந்து சில்லாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அவங்க இல்லையா? அது எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களோட பர்சனல் வந்துட்டு அவங்களோட ப்ரொஃபஷனலை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா? டிஸ்டர்ப் பண்ணும் ப்ரோ. அது ஆக்சுவலாக நிறைய டிஸ்டர்ப் பண்ணும். பட் ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இமேஜ் ஓரியன்டெட் இண்டஸ்ட்ரி தான். இங்கே வந்துட்டு நம்ம என்ன இமேஜ் வச்சிருக்கோமோ அதை வச்சு தான் கேரக்டர்ஸ் அமையும். நம்மளுடைய கேரக்டரையும் அப்படி தான் பேசுவாங்க ரியல் லைஃப்ல நாம அப்படின் போது. அது வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஷனலை பாதிக்குது. பட் உங்களால் அது வந்துட்டு அவங்ககிட்ட பேசி இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிற டீம் கிடைக்குது, வெல் அண்ட் ஃபைன். பட் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அதனால் வந்து ஏதாவது டிஸ்டர்ப் ஆகி இல்லை ப்ராஜெக்ட்ஸ் வராமல் அப்படிங்கிற மாதிரி நிலைகள் ஏதாவது நடந்திருக்கா உங்கள் லைஃப்பில்? இல்லை ப்ரோ, ப்ராஜெக்ட் வராமல் அப்படின்ற நிலமெல்லாம் இல்லை. ப்ராஜெக்ட் வந்து நான் வேணும்னா இந்த மாதிரி இல்லை ப்ரோ இது நமக்கு செட் ஆகுது அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேனே தவிர, இந்த மாதிரி இப்போ ப்ராஜெக்ட் வருதுன்னா நம்ம எப்படி நடிக்கிறோம் இவன் நல்லா நடிப்பான் அப்படின்னு பார்த்தா வருவாங்க. இவன் பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்க மாட்டான், இப்படி இப்படி இருக்கான், அதனால் நான் இவனை கூப்பிடக்கூடாது அப்படின்ற யாரும் வர மாதிரி எனக்கு தெரில. ஸோ நம்ம ஒரு இப்போ டேரக்டரே என்கிட்ட வராருன்னா நம்மகிட்ட ஒரு கதை இருக்குது, இந்த கதைக்கு இவன் செட் ஆவானா, இவன் ஒழுங்காக நடிப்பானா, இவன் எப்படி நடிப்பான், இவன் இந்த கேரக்டர் கொண்டு வந்துடலாமா அப்படின்ற தாட்டில் தான் என்கிட்ட வருவாங்களே தவிர, இவன் பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்கான் அப்படின்ற தாட்டில் யாரும் வரமாட்டாங்க. எந்த டேரக்டரும் ஆக்சுவலாக அப்படி வரமாட்டாங்க. ஸோ அதனால எனக்கு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி வந்ததில்லை. கிரேட். சரி, ஓகே, கமிங் பேக் டு இப்போ வெள்ளக்கே. இப்போ வெள்ளக்கேனா என்ன இருக்கும்? வெள்ளக்கேனா லைக் என்னை விட்டு போகாத போகாத அந்த மாதிரி. யாரை சொல்றீங்க? இல்லை ப்ரோ, அந்த ஹீரோயின் வந்துட்டு எனக்கும் ஹீரோயினுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். ஸோ என்னை விட்டு போகாத அப்படின்னு அந்த ஹீரோயின் சொல்றாங்க. ஆக்சுவலாக இந்த பாட்டு நாங்கள் 22 ரிலீஸ் பண்ணோன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் ஆக்சுவலாக 20 தான் ரிலீஸ் பண்ணோன்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அதுக்கு டீசரு முதல்ல எல்லாத்துலேயும் அப்பயே டேட் சொல்லிட்டோம், 20 தான் சொல்லிட்டோம். அப்புறம் இந்த சோனி மியூசிக்கில் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பேலன்ஸ் இருக்கனால கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவன் கல்யாண் சாரோட போஸ்டர்லாம் வருது, அதனால கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி 22 வச்சிட்டாங்க. என்கிட்ட யாரும் கேட்கவும் இல்லை 22 வைக்கலாமா இல்லை உங்களுக்கு ஓகேன்னு யாரும் கேட்கவே இல்லை. 22 வச்சுட்டு எனக்கு 22 ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நான் 22 சரி ஓகே அப்படின்னு வச்சுட்டேன். அவ்வளோதான் தவிர மற்றபடி எனக்கும் அந்த ரிலீஸ் டேட்டு. நான் என்ன நினச்சேன், சுகி விஜய் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஓகே நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், சோனி மியூசிக்கே டேட் எல்லாம் மாற்றி இந்த டேட்டில் தான் வேணும்னு சொல்லி போடுற அளவுக்கு அப்படியா? ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ, அவங்களே தான் பிளான் பண்ணாங்க. அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ வந்து பிளான் பண்ணாங்க. அவங்க என்கிட்ட எதுவும் கேட்கக்கூட இல்லை ப்ரோ, எனக்கும் அதுக்கு சம்மந்தம். சரி, எனக்கு உங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நிறைய வந்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு பொதுவாக பெண்களுக்கு வந்துட்டு உங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று தோணும் அப்படி என்றத சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சிருக்கீங்க? ஆமாம், சில அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு நீங்கள் லைக் சொல்லலாம். ஓகே, நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்களுடைய பெஸ்ட் கோஸ்டார்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? தீப்தி. இப்போ நீங்கள் வந்துட்டு ரகட் பாயா சாக்லேட் பாயா ஆல்ரெடி கேட்டேன், நீங்க என்ன சொன்னீங்க நார்மல் பாய் அப்படின்னீங்க. பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு சர்வைவ் ஆகிறதுக்கு ரகட் பாயா இருந்தால் சர்வைவ் ஆகிறது ஈஸியா, சாக்லேட் பாயா இருந்தால் சர்வைவ் ஆகிறது ஈஸியா? அந்த பொண்ணுக்கு நான் இப்போ அந்த பொண்ணு நம்மளை ஒரு பையன் இப்போ நம்ம ஒரு பொண்ணு நம்மளை லவ் பண்ணுறாங்கன்னா இவன் இப்படிப்பட்ட கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வச்சுட்டு தான் லவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்போம் ஸ்டார்டிங்கில், போக போக அது கம்மியாக இருக்குமே தவிர, பட் ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்போம். அந்த எஃபர்ட் போடும்போது அவங்க என்ன நினச்சி பழகினாங்களோ, இவன் இப்படிப்பட்ட கேரக்டர் தான் நினச்சி பழகினாங்களோ, அந்த கேரக்டர் நம்ம த்ரோ அவுட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு சாக்லேட் பாய் இருக்கணும் தேவையில்லை, ரகட் பாய் இருக்க தேவையில்லை. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச கேரக்டர் நம்ம த்ரோ அவுட்டாக மெயின்டைன் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிக்கப் லைன் அந்த மாதிரி யூஸ் பண்ணதில்லையே ப்ரோ? யூஸ் பண்ணாமே அப்படியே அந்த ஒரு ஃப்ளோலையா இல்லை ஃப்ளோவில் போகிறது தான். சரி, ஓகே, பிக்கப் லைன் யூஸ் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி பிக்கப் லைன் சொல்லியிருக்காங்களா? டெஃபினட்டாக சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருக்காங்க அதில் அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது, இது நல்லா இருக்கு இது ஆடரே அப்படின்ற மாதிரி ஏதாவது அந்த மாதிரி எதுவும் இல்லை ப்ரோ. மூவியோட லைன் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, இந்த
அலைப்பாய்ந்த படத்துல ஏ சக்தி அந்த அந்த லைன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ஓகே கண்மணி படத்துல வர மாதிரி எங்க வேணா போ, ஹைதராபாத் போ, மணாலி போ, பட் எனக்கு ஓகே சொல்லிட்டு போ, இந்த மாதிரி அந்த மாதிரி லைன் தான் சொல்லியிருக்காங்க தவிர மற்றபடி. சரி, அந்த அலைப்பாய்ந்தன்னு சொன்னீங்க இல்லையா, எங்களுக்காக அந்த கல்ட் சீனை வந்து அப்படியே அழகாக ரீக்ரியேட் பண்ணி காட்ட முடியுமா? அந்த அந்த ட்ரெயின் சீன் தான், அந்த ட்ரெயின் சீன். ஏ சக்தி, நான் உன்னை விரும்பல, உண்மையில ஆசைப்படல, நீ அழகாக இருக்கன்னு நினைக்கல, ஆனால் அதெல்லாம் நடந்து போன பயமாக இருக்கு, யோசிச்சு சொல்லு. தெரியுமே தவிர மற்றபடி நான் யாருக்குமே காட்ட மாட்டேன். எங்கள் அம்மா அப்போ யாருக்குமே காட்ட மாட்டேன் நான். ஸோ அதுக்கு வெளியே என்னை பொறுத்த வரைக்கும் இவன் எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பான், இவன் எப்படியா ஹாப்பியாக இருப்பான், என்னோடய ஸ்மைலிங் ஃபேஸ் தான் வெளியே தெரியணும்னு நினைக்கிறேனே தவிர. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், என்னோடய கஷ்டத்தையும் சொல்லி அது அவங்கள போட்டு கஷ்டம் ஆக்கணும்னு எனக்கு தேவையில்லை. நான் கஷ்டமாக இருக்கீங்களா, நான் எப்பயுமே சந்தோஷமாக இருப்பேன் அப்படிதான். வெல் சார், வெல் சார், ஒரு செலிபிரிட்டி டேட் போனோம்னா யாரோட போவீங்க? சமந்தா. சமந்தா சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கா அவங்களுக்கு? இல்லை ப்ரோ, அப்படி இல்லைங்க, இல்லை பர்டிகுலர் ரீசன் இல்லை, யார் கேட்டாலும் சமந்தா தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு சமந்தா? சமந்தா ரொம்ப பிடிக்கும். சூப்பர். சரி, உங்கள் மேட்ரிமோனி பயோ என்ன போடுவீங்க? டாக்டர், ஆக்டர். ஆக்டர் போடலாம் இல்லை, கண்டிப்பாக ஆக்டர், அவ்வளோதான் ப்ரோ. எனக்கு நான் இந்த மாதிரி டைரெக்டாக பேசி இந்த மாதிரி உங்களை பற்றி சொல்லுங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா சொல்லிடுவேன். பட் பயோலாம் அவ்வளவுதான், இதுக்கு மேல போட்டு பயோ பார்த்துதான் ஒருத்தங்களை என்ன பிடிக்கணும் அப்படி பிடிக்கவே தேவையில்ல. கூட பழகியே பிடிக்க மாட்டேங்குது. பயோ பார்த்தா அப்படி, பயோ பார்த்தா உனக்கு என்ன பிடிக்கணும் அப்படி ஒரு பிடிக்கவே தேவையில்ல. அவ்வளவுதான். சூப்பரா சொன்னீங்க. இப்ப வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரேக்அப் சாங்? அங்கே அங்கே வந்து வந்து கலக்கும் விண்மேகமும் விண்ணிலவு போல இந்த மன எண்ணங்களை யாரறிவார், என் நெஞ்சமோ உன் போல அல்ல, ஏதோ ஒரு மாற்றம் நிலை புரியாத தோற்றம், இது நிரந்தரம் அல்ல மாறிவிடும் மனநிலை தான். சூப்பரா, ரொம்ப அழகாக பாடுறீங்க. இன்னும் அப்படியே பாடிட்டே இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு டான்ஸு அப்புறம் வந்துட்டு ஆக்டிங் இதெல்லாம் தாண்டி சிங்கராகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பையன் பிறந்தா என்ன லவ் அட்வைஸ் கொடுப்பீங்க? பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க? பையன் பிறந்தா என்ன லவ் அட்வைஸ்? லவ் அட்வைஸ் கொடுப்போம். பசங்களுக்கு லவ் அட்வைஸ் கொடுத்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, இது பண்ணாதான் அதான் பண்ணுவாங்க. ஸோ நீ எதுவும் நீ என்ன பண்ணாலும் நான் கூட இருப்பேன். நீ பண்ணி என்ன பண்ணுவோ பண்ணு, நீ பண்ணி கத்துப்ப, நீயே கத்துப்ப, இதை பண்ணக்கூடாது நீயே கத்துப்ப, நான் சொல்லி எப்படி நீ கேட்க போறதில்ல, நீ பண்ணு நீயே கத்துப்ப, நீ தப்பு பண்ணாலும் சரி கரெக்டா பண்ணாலும் சரி நான் எப்பயுமே அவங்க சப்போர்ட் கூட இருப்பேன். பொண்ணு பொண்ணு பேர் நான் அந்த மாதிரி யோசிச்சதே இல்லை. இல்லை ப்ரோ, நான் பொண்ணு பண்ணா என் பார்ட்னர்கிட்ட கேட்கணும் இல்லை, பார்ட்னர்கிட்ட கேட்டு தான் பேர் வைக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பிட்டியா, உடம்பு சரியில்லைன்னா ஏன் இந்த மாதிரி இருக்க, டாக்டர்கிட்ட போகலாம், அந்த மாதிரி சின்ன சின்னதாக கேர் பண்ணாலே நான் இம்ப்ரெஸ் ஆயிடுவேன். லைக் ரொம்ப பெருசாக பண்ண தேவை, ரொம்ப கஷ்டம்லாம் பட கஷ்டம்லாம் பட தேவையில்லை, எனக்கு சின்ன சின்னதாக கேர் பண்ண ஈஸியாக பிக்கப் பண்ணிடலாம். அப்படி இல்லை. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு டாக்ஸிக் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? டாக்ஸிக்னா அதில் நிறையா இருக்குது ப்ரோ. இப்போ டாக்ஸிக் பர்சனாக மாறுறாங்கன்னா, இப்போ கம்யூனிகேஷன், இப்போ நம்ம ஒன்று ஃபீல் பண்ணுறோம், அதை நம்ம அந்த ஃபீல் பண்ணுறத நம்மளோட பர்சன்ட்ட சொல்ல முடியல, அது சொல்ல முடியாத மாதிரி அவன் பண்ணுறான். இப்போ நான் இருக்கேன், நான் வந்துட்டு எனக்கு ஒன்று ஃபீல் ஆகுது, அது என் பார்ட்னர்கிட்ட சொல்லவே முடியல. சொன்னால் ஐயோ இவன் இப்படி நினச்சிடானோ, ஐயோ போன டைம் சொன்னதுக்கே அவன் இப்படி பண்ணிட்டான், இந்த மாதிரி ஆக்கிட்டான், இந்த மாதிரி பேட் ஆக்கிட்டான், ஒவ்வொரு டைமும் இப்படி தான் பண்ணுறான், இந்த மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கு எப்போ நம்ம மேலே பயம் வர ஆரம்பிக்குதோ, இல்லை நம்ம எப்போ நம்ம மேலே இருக்க கம்ஃபர்ட்னஸ் குறைய ஆரம்பிக்குதோ, அங்கே டாக்ஸிக்
அது அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தான் என் ஃபீல். டாக்ஸிக்ன்றது டக்குன்னு வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வர்றது தான். அது ஒரு லாங் ப்ராசஸ், லாங் ப்ராசஸ் தான் டாக்ஸிக்ன்றது. எண்டில் தான் அது டாக்ஸிக் ஆயிடுச்சுன்றது நமக்கு தெரியுமே தவிர, பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தான் அப்படியே டாக்ஸிக் ஆரம்பிக்குது. நீங்கள் எங்கேயாவது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்களா? இல்லை ப்ரோ, நானும் இல்லை, நான் இருந்திருக்கேன். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு இருந்ததில்லை, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபேஸில் வந்துட்டு, அது இப்போ ஒரு லாங் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குன்னா, ஏன்னா அதில் நிறைய ஃபேஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபேஸில் நம்ம டாக்ஸிக்காக இருந்திருப்போம், ஒரு ஃபேஸில் நம்ம கேர் பண்ணியிருப்போம், ஒரு ஃபேஸில் கண்டுக்காமல் இருந்திருப்போம். இந்த மாதிரி பசங்களுக்கு இருக்குது, பொண்ணுங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அந்த ரிலேஷன்ஷிப், ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா ஒவ்வொரு ஃபேஸில் நம்ம கண்டிப்பாக டாக்ஸிக்காக இருந்திருப்போம். பட் ஆனால் அதுவும் ஒரு ஃபேஸ் தான். எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபேஸோ, எப்படி நம்ம கேர் பண்ணுறது ஒரு ஃபேஸோ, அந்த மாதிரி டாக்ஸிக்ன்றது ஒரு ஃபேஸ் தான். அவன் அப்படி இருந்தான், இப்பயும் அப்படி தான் இருப்பான் அப்படின்றது கிடையாது. ஸோ டாக்ஸிக்ன்றது ஒரு ஃபேஸ் தான் அது. இப்போ நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு இந்த ஹீரோ மாதிரி ஆகணும் அப்படின்னா, நான் வந்துட்டு பர்டிகுலராக இந்த ஹீரோன்னு நான் சொல்லலை, பட் நமக்கு தெரியும் இல்லை, இப்போ கமர்ஷியல் பேட்டர்ன்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆர்டிஸ்டிக் ஃபிலிம்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ சுகி விஜய் அவர்கள் எந்த மாதிரியான படங்களில் எப்படிப்பட்ட நடிகனாக வளம் பெறணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அது என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இல்லை ப்ரோ, எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்டர் ஆகணும், எனக்கு ஹீரோ ஆகணும்ன்றது இல்லை. ஹீரோ ஆகுறது வேறு, ஆக்டர் ஆகுறது. எனக்கு ஹீரோ ஆகணும்னு இல்லை, ஓகே, எனக்கு ஆக்டர் ஆகணும். ஆக்டர் ஆகணும்னா இவன் சுகி விஜய்ன்றவன் ஹீரோ மெட்டீரியல், இவன் ஹீரோ பண்ணாதான் பண்ணுவான் அப்படின்றது அப்படின்றது இல்லாமல், இவன் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவான், என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை அடாப்ட் பண்ணி நடிப்பான் அப்படின்றது தான் எனக்கு ஆகணுமே தவிர, எனக்கு ஹீரோ ஆகணும், ஹீரோ மாஸ் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோ அந்த மாதிரி இல்லை தவிர, எனக்கு ஒரு ஆக்டர் ஆகணும், அவ்வளோதான். எனக்கு நடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது வந்து இந்த இயக்குனரோட நான் நடிச்சே ஆகணுன்ற மாதிரி ஏதாவது ஒரு இயக்குனர் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்களா, யாராவது இருக்காங்களா? ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. வெற்றிமாறன் சார் இருக்கு, ரஞ்சித் சார், ஓகே ஓகே. எனக்கு அந்த மாதிரி ரூரல் சப்ஜெக்ட் பண்ணணும், அந்த மெட்ராஸ், அந்த மெட்ராஸ், ஓகே ஓகே. இப்போ நான் உங்களை வச்சு ரொம்ப அழகாக உங்களை பாட வச்சுட்டேன், ரொம்ப அழகாக வந்துட்டு ஒரு ப்ரொபோசல் சீனும் சொல்லிட்டீங்க. எனக்கு வந்துட்டு ஒரு பிரேக்கப் சீன் நீங்கள் அழகாக நடிச்சு காட்டணும். நானும் பின்னாடி சுற்றுனேன், நானும் உன பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நானும் உன் தோளில் சாஞ்சு அழுது, ரித்ரி பேசாத பேசாத போ ஒரு காதல் மன்னன் இருக்காரு, அப்படியே வந்துட்டு ஒரு நாயகன் இருக்காரு, இப்படி பல விதமான வேரியேஷன்ஸ்ல உள்ள வச்சிருக்கீங்க. ஆனா சீதா நல்லா நடிக்கிறீங்க, நான் இதுவாலாம் சொல்ல, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஆஃபர்ஸ் வந்து, நல்ல நல்ல படங்கள் வந்து, உங்களுடைய திறமை வெளியில பன்மடங்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட டைமுக்கு சீதா. இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ. உங்களோட வேல்யூபிள் டைமை கொடுத்து இவ்வளோ அழகா இந்த டைம்ல இவ்வளவு விஷயங்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ. சேம் இயர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.